நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ட்ரோன் ரெட்விங்னு சொல்லக்கூடிய ட்ரோன். இந்த ட்ரோன் பல ட்ரோன்களை சுமந்துகிட்டு போய் எதிரி நிலைகளுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இந்த ட்ரோன்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடும். ஒன்னொன்னா அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு ட்ரோனுமே எஃபிவியை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மொத்தமா ஒரு ட்ரோன்னால 24 ட்ரோன் வரைக்கும் சுமந்துட்டு போக முடியும்னு சொல்லப்படுது. இந்த ரெட்விங் ட்ரோன்னால 60 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். இந்த ட்ரோனோட ரேஞ்ச் 25-30 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. இந்த ரெட்விங் ட்ரோன்ல எஃபிவி ட்ரோன்களை அட்டாச் பண்ணி எதிரியோட நிலைக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இதை நிலை நிறுத்திட்டு ஒரு ஒரு ட்ரோனா ரிலீஸ் பண்ணிட்டா போதும், அந்த ஒரு ஒரு ட்ரோனும் எஃபிவி ஆபரேட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இதுல இருக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் ஸ்வாம் ட்ரோன்ஸாகவும் செயல்படுமா? அந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ்லாம் டிப்ளை ஆன உடனே எதிரி நிலைகளை நோக்கி பறந்து போய் தன்னிச்சையா முடிவெடுத்து இலக்குகளை குறி வச்சு தாக்கக்கூடிய வலிமையும் இருக்கான். இந்த ரெட்விங் ட்ரோனை கம்ப்ளீட்டா ஃபோல்டு பண்ணி ஒரு கார்ல வச்சு கூட எந்த இடத்துக்கு வேணாலும் எடுத்துட்டு போயிடலாமா? அப்படி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா வெறும் 5 நிமிஷத்துல இந்த ட்ரோனை ரீஆர்கனைஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். முதல்ல இந்த ட்ரோனை கண்டுபிடிக்கும் போது லொஜிஸ்டிக் பர்பஸுக்காக தான் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த ட்ரோனை பல வகையான ஆயுதங்களை சுமந்துட்டு போற மாதிரி மாடிபிகேஷன் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரோன்னால ட்ரோன்களை மட்டும் இல்லங்க, சில அன்மேன்ட் வெஹிக்கல்ஸ் கூட எடுத்துட்டு போக முடியும். இந்த அன்மேன்ட் வெஹிக்கல்ஸ்லாம் ரொம்ப சின்ன வெஹிக்கல், எந்த டெரைன்லயும் போகக்கூடிய வகையில டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வெஹிக்கல்ஸ எதிரியோட நிலை பக்கத்துல இறக்கி விட்டுட்டா போதும், அந்த ட்ரோன்கள் யாரோட கண்ணிலுமே படாம எதிரியோட நிலைக்குள்ள ஊடுருவி போய் எதிரி நிலைக்குள்ள முன்னேறி போகணும்னு நினைக்கிற வீரர்களுக்கு இது துல்லியமா வழிகாட்டி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யா இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி அந்த குட்டி அன்மேன்ட் வெஹிக்கிளை உக்ரைனோட நிலப்பரப்புக்குள்ள இறக்கி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரோனும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் உக்ரைனுக்குள்ள ஊடுருவி போகுமா? அந்த இடத்துல எத்தனை வீரர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, இப்ப போச்சுல இந்த ட்ரோன் அந்த வழியில ஏதாவது கண்ணி வெடி இருக்கா, எந்த வழியா போனா ஈஸியா போய் அந்த வீரர்களை தாக்க முடியும், எல்லா விஷயத்தையும் இந்த ட்ரோனை பயன்படுத்தி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த ட்ரோன்கள் 50 கிலோ வரைக்கும் எடைய சுமந்துட்டு போகும் இல்லையா, 25 எடை இருக்கிற 2 குண்டுகளை இந்த ட்ரோன்ல அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி அட்டாச் பண்ணி இந்த குண்டுகளை எடுத்துட்டு போனா எதிரி நிலைகள் மேல ஈஸியா போட முடியும். ஆனா இவங்க சொல்றது இது ஒரு எக்ஸ்டிங்விஷர் பாமா, எங்கேயாவது பயங்கரமா தீப்பிடி செஞ்சிட்டு இருக்கும் போது மனிதர்களால போய் அந்த நெருப்பு அணைக்க முடியாட்டி இந்த பாம அந்த நெருப்பு மேல போட்டா இந்த பாம் வெடிக்கிறதுனால அங்க எரிஞ்சுகிட்டு இருக்க நெருப்பு அணைஞ்சிருமா? இந்த ஒரு ட்ரோன்னால முன்னிலையில நின்று சண்டை பிடிச்சிட்டு இருக்க வீரர்களுக்கு அதிக அளவுல உதவ முடியும். அது நமக்கு ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ட்ரோனை ரஷ்யாவோ அமெரிக்காவோ உக்ரைனோலாம் கண்டுபிடிக்கல, இதை சோதனை பண்ணி பார்க்கல, இதை செஞ்சது சைனா. இப்ப நடந்துகிட்டு இருக்க போர்னால அதிகமா ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்கிறது சைனா தான். அந்த ட்ரோன்கள் போர்க்காலத்துல எப்படி பயன்படுதுன்றத லைவா டெஸ்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சைனா ட்ரோன் தொழில்நுட்பத்துல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்தியா முழிச்சுக்க வேண்டிய நேரம் இது. நம்ம நாட்டிலையும் ட்ரோன் தொழில்நுட்பம் அதிக அளவுல வளர்ச்சி அடையணும், அப்பதான் எதிர்காலத்துல நம்மளுக்கு காத்துட்டு இருக்க சவால்களை ஈஸியா சமாளிக்க முடியும். இந்த ட்ரோனை சைனா புதுசால ஒண்ணு தயாரிக்கல, ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரோன் தான். முன்னாடி இந்த ட்ரோனை லஜிஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ போருக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு இந்த ட்ரோனை மாடிஃபை பண்ணி டெஸ்டே பண்ணி பார்த்துட்டாங்க. இதே போல நம்மளும் ட்ரோன் தொழில்நுட்பத்துல சீக்கிரமா வளர்ச்சி அடையணும், வளர்ச்சி அடைஞ்சே தீரணும். இதுக்கான முடிவுகளை நம்ம அரசாங்கம் எடுக்கும்ன்ற நம்பிக்கையில நம்ம அடுத்த செய்திக்கு போலாம். போலாண்டோட பிரைம் மினிஸ்டரான மெச்சுஸ் மொராவிக்கி அவர்கள் வாக்னர் அவங்களோட படைகளை இந்த சுவால்கின் கேப் பக்கமா திருப்பி விடுறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த தடவை வாக்னர் குரூப்ல இருந்து 100 பேத்துக்கு மேல அந்த சுவால்கின் கேப் பக்கத்துல இருக்கிற பெலாரூஸ் பார்டர்ல டிப்ளை ஆயிருக்காங்களாமா. இவங்க எந்நேரம் வேணாலும் போலாண்டுக்குள்ள போய் சண்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இது ஒரு ஹைபிரிட் வாரா மாறிடும், இதுக்கு ஏதாச்சும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வருஷத்துல மட்டும் 16,000 தடவை இந்த பெலாரூஸ்ல இருந்து போலாண்டுக்கு இல்லீகலா போறதுக்கு பலரும் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. 16,000 தடவை பிடிச்சு ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்களா. இந்த ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் பெலாரூஸ் அதிபரான அலெக்சாண்டர் லுக்கஷங்கோ அவர்களும் எப்படியாவது இல்லீகலா மைக்ரன்ஸ் போலாண்டுக்குள்ள தள்ளிடணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த போலாண்டோட பார்டர் கார்ட்ஸ் கண்ணுல விளக்கெண்ணி ஊத்திட்டு 16,000 பேர்த்த தடுத்து நிறுத்திக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதுவே இந்த வாக்னரோட மெர்சனரிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காமா, இந்த கடத்துறது, இல்லீகலா சில விஷயங்கள் செய்யறது, ஆட்களை இல்லீகலா பார்டர்ல இருந்து பார்டரை கிராஸ் பண்ண வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். அதனால போலாண்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாரு. இதுவும் நல்ல ஐடியா தான் போல இருக்கு. ஏன்னா வாக்னர் இது போல பிரிச்சு பிரிச்சு பல இடங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா போலாண்டும் வேற வழியே இல்லாம அந்த பகுதிகளை பாதுகாக்கணும்ன்றதுக்காக படை வீரர்களை பிரிச்சு பிரிச்சு வேற இடத்துக்கு அனுப்பி விடுவாங்க இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வீரர்களை இது போல பல இடங்கள்ல உட்கார வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை பிடிக்க போறது உக்ரைனுக்குள்ள தானே. போலாண்டோட பார்டர்ல பல இடங்கள்லயும் பெலாரூஸ்குள்ள இது போல இன்எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ்டு வேக்னர் மெர்சனரிஸை நிப்பாட்டி வச்சுட்டா போலாண்டும் வேற வழியே இல்லாம அவங்க குவிக்க வேண்டிய ராணுவ வீரர்களை பல இடத்துல பிரிச்சு வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்கல்ல. இது வேக்னாருக்கு இன்னும் ஈஸியா இருப்பாருங்க. ஒருவேளை இப்படி யோசிச்சு இது போல செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஒரு 3 பதிவுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் உக்ரைன் லபாரட்டரியா மாறுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டைம்ல கூட ஒரு புது வகையான ட்ரோனை வந்து உக்ரைன் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோன் பார்க்க இப்படி இருக்கும் அப்படின்னு உக்ரைன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு இமேஜ் காமிச்சிருந்தோம் இல்லையா. அந்த ட்ரோன் டிசைனிங் ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சு இப்ப ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு இருக்க போல தெரியுது. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது போல ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதோ அந்த இமேஜ் உங்களுக்காக. இந்த ட்ரோன் ஒரு ஏஐ ட்ரோன் அப்படின்ற தகவலும் கசிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரத்துல இந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு டெஸ்டிங்க்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்ப நடந்த அந்த ரஷ்யா ஆப்பிரிக்கா சமிட்ல 49 ஆப்பிரிக்க நாடுகள் ரஷ்யால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா. அந்த சமயத்துல இந்த கிரைண்டில் ஒப்பந்தத்துக்கு திரும்பவும் சம்மதம் தெரிவிங்க அப்படி இந்த சமாதானமா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு நம்ம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் கிளியரா எல்லா ஆப்பிரிக்க நாட்டு ரெப்ரஸன்டேட்டிவ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரஷ்யா எப்பவுமே அமைதியை தான் விரும்புது, நாங்க எப்பவுமே பேச்சுவார்த்தையை நிராகரிச்சதே இல்லை. உக்ரைன் நியூட்ரலா இருக்கணுங்கிறது ரஷ்யாவோட அடிப்படை தேவை. இப்பவும் இந்த பிரச்சனையை சமாதானமா முடிச்சுக்கிறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்காக உக்ரைனுக்கு நம்பிக்கை கொண்டு வரும் விதமா போட்ட ஒப்பந்தத்தின் பேர்ல கீவ்ல இருக்க எங்களோட ட்ரூப்ஸ பின்வாங்க வச்சோம். அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை மூலமா கண்டிஷன்ஸ் வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு பார்த்தா எங்களோட ட்ரூப்ஸ பின்வாங்கினதுக்கு அப்புறமா உக்ரைன் முதல்ல போட்டிருந்த அக்ரிமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது போல பல விஷயங்களை ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாத்துக்குமே எடுத்து சொல்லி அது மட்டும் இல்ல ஒரு ஒரு நாடுகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தனித்தனியா அக்ரிமெண்ட் போடுறது, அப்புறம் சில நாடுகளுக்கு ஃப்ரீயா தானிய ஏற்றுமதி பண்றேன்றது. இப்ப இந்த தானிய ஏற்றுமதி ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சதுனால உக்ரைன்ல இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய தானியங்கள் இருக்குல்ல ஆப்பிரிக்காக்கு, அது எவ்வளவு பர்சன்டேஜ், 8%ங்களா, அந்த 8%ஐயும் நாங்களே உங்களுக்கு கொடுத்துறோங்க சரிங்களா அப்படிங்கிறது போல எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாபெரும் சம்மிட்டை வெற்றிகரமா முடிச்சுட்டாரு போலதான் தெரியுது. இதுக்கப்புறம் இந்த மேற்குலக நாடுகள் பண்ற ப்ரொபகண்டாலாம் செல்லுபடி ஆகாது அப்படின்றதை எதிர்பார்க்கலாம். தன்னால அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இது போல ஆப்பிரிக்க நாடுகள்லாம் கடும் பஞ்சத்துல இருக்காங்க, அவங்களுக்கு போக வேண்டிய தானியங்களை ரஷ்யா ரத்து பண்ணுது, அவங்களுக்கு தானியம் போறது கிடையாது, அதனால அந்த நாடுகள் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அதிக அளவுல பாதிப்படைவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல அதுக்கான வாய்ப்புகள் இல்ல இல்லையா, ஏன்னா ரஷ்யா கொடுக்கற தானியமும் தானியம் தானே. உக்ரைன்ல இருந்து போனாதான் வயிற்றுக்குள்ள போகுமா, ரஷ்யா இருந்து போனா போகாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வந்துடும் இல்லையா. அதனால இதுக்கு மேல மேற்குலக நாடுகள் இந்த ஆப்பிரிக்க நாடுகளை கை காமிச்சு ரஷ்யா மேல குறை சொல்ல முடியாது. ரஷ்யாக்கு பல செக்குகளை இந்த மேற்குலக நாடுகள் வச்சிருந்தாங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு ஒரு செக்ல இருந்தும் லாபகமா தப்பிச்சு செக்கு வச்சவங்களுக்கே செக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த உலக அரசியல் எங்க போய் முடியுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.